ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வீட்டில் இருந்தே ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் டிசைன் பண்ண எனக்காக நான் டிசைன் பண்ண மூணு டிசைன்டு ப்ளவுசஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ப்ளவுஸு. நான் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்ட உடனே ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து இது தான். எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியும், டெய்லரிங்ஸ் தெரியும். அதனால் வந்து நான் கற்றுக்கிட்ட உடனே இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணேன், ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நான் செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்ட உடனே இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணேன். ஸோ இன்ட்ரெஸ்ட், இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நம்மளால் என்ன எது வேணாலும் உடனே பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டிலருந்தே கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு டிசைன் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸில் மெயினாக வந்து நான் செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்ட உடனே இந்த ப்ளவுஸ் நான் டிசைன் பண்ணேன். இதில் வந்து நான் என்னென்ன ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் விட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு, ரவுண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மூணு திலகம் ஸ்டோன்ஸ், நல்ல பெரிய சைஸ் மூணு திலகம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். இவ்வளோதான் இதோட பேக் நெக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்ட உடனே இதை நான் ஸ்டிச் பண்ணேன். இதில் வந்து செயின் ஸ்டிச் பண்ணிங்கன்னா எப்படி வந்து ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னு கேட்கலாம், உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணேன். இது வந்து ஆரி நீடில் வச்சு நான் இதை ஸ்டிச் பண்ணலை ஆரம்பத்தில், பிகினிங்கில். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டோன் செயின் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளூ வச்சு ஒட்டிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட இது அகெயின் அது பிரிஞ்சு வரக்கூடாதுங்கிறதுக்காக நார்மல் நீடில் நார்மல் ஜரி த்ரெட் கோர்த்து நான் அதை ஸ்டிச் பண்ணேன். அவ்வளோதான், இதில் வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது, க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், சின்ன சின்ன கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரே ஒரு திலகம் ஸ்டோன் மட்டும், பெரிய சைஸ் திலகம் ஸ்டோன் மட்டும் வச்சுட்டு சுற்றி ரெண்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் ஓட்டி நார்மல் நீடியில் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரவுண்ட் குந்தன்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி என்ன நெக் லைனில் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா அதுவே தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இந்த ப்ளவுஸு. இது வந்து நான் ஃப்ரண்ட் நெக் எதுவும் வந்து நான் இதில் டிசைன் பண்ணலை, ஒன்லி பேக் நெக்கு, ஒன்லி ஹேண்ட் மட்டும்தான். ஆனால் நான் இதை ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ட்ராபேக் இருந்துச்சு. டிராபேக் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோன் செயின் மட்டும் தானே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன் செயின் பார்த்தீங்கன்னா நம்ம வியர் பண்ணும்போது பின்னாடி வந்து ஹேரை பிடிச்சு நல்லா இழுக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ வந்து நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன், இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயினை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸு, ஜர்கான் பேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ரிங் மாதிரி, அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஜர்கான் ஸ்டோன்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இது யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து முடியை பிடிச்சு இழுக்கும். உங்களுக்கு நீங்கள் இதை வியர் பண்ணியிருக்கும் போது ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இதுக்கான சாரியை நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கான சாரியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கான சாரி. ஜஸ்ட் நான் செல்ஃப் கலர்லே தான் மேக்ஸிமம் இது வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஒன்லி செல்ஃப் கலரில் ஒரு ஸ்டோன் வாங்கிட்டு, திலகம் ஸ்டோன் அண்ட் குந்தன் ஸ்டோன் வாங்கிட்டு இது நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவதாக டிசைன் பண்ண ப்ளவுஸு. நான் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டாவதாக நான் வந்து ஆல்ரெடி இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்தேன், இதோட கிளாத் வச்சுருந்தேன். இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல், இது நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். இதில் வந்து நான் என்னென்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் வந்து ஃபுல் பேக் நெக்கு. இது எல்லாமே நான் எனக்காக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நான் இது வரைக்கும் இன்னும் யாருக்கும் ஸ்டிச் பண்ணி தரல.
இது வந்து நான் எனக்காக ஸ்டிச் பண்ணிக்கிட்ட ப்ளவுஸு. ஸோ இதை பார்த்து பிகினர்ஸ் எல்லாருமே இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆர்வம் வந்துடும், அதுக்காக தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை இருக்குது பார்த்தீங்கன்னா, லேஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன், அந்த ஸ்டோன் வாங்கி நான் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இதை இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எதுவுமே ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணலை, நார்மல் நீடில் யூஸ் பண்ணலை. ஸோ வந்து இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸ்டோனு, அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நான் வியர் பண்ணதுமே அது வந்து முடியை பிடிச்சி இழுக்குதுங்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இது வந்து யூஸ் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீஃப் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அல்டர்னேட்டிவாக வந்து எல்லோ அண்டு ரெட், எல்லோ அண்டு ரெட் கலரில் நல்லா வந்து நல்ல ஒரு மெரூன் கலரில் வந்து ஒரு த்ரெட்டு, அதை அல்டர்னேட்டிவாக நான் வந்து கலர் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த லைனை சுற்றி பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரி த்ரெட் ஒரு லைன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன். இவ்வளோ தான் இதோட பேக் நெக்கு, நான் வந்து இவ்வளோ தான் டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இதோட வந்து ஹேண்ட் பார்க்கலாம், கை டிசைன் பார்க்கலாம். பாருங்கள் இதுதான் வந்து கை டிசைன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அது என்ன சேம் பேக் நெக்கில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கனோ அதுவே தான் வந்து இதுலேயும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதுலேயும் சேம் தான், ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒன்லி வந்து நான் இதில் பீட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒன்லி வந்து ஸ்டோன் ஸ்டோன் லேஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த லீஃப் லீஃப் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து ஸ்டோன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஃபுல் ஹேண்டுமே வந்து சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி ஒரு கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் இதோட டிசைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட்லேயும் சேம், ஃப்ரண்ட் நெக்கும் வந்து நான் அதே மாதிரி தான் சேம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், வேறு எந்த இதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஸ்டிச் பண்ணேன். இதுக்கு மேட்சாக என்கிட்ட ஒரு சாரீ, என்னோட நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சான ஒரு சாரீ என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதையும் நான் காட்டுறேன். இதுதான் அந்த சாரீ. இது பார்த்திங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள கலர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதோட மேட்ச் ஆகும் பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு இந்த கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும், ரொம்ப மேட்ச் ஆகாது. பட் வந்து இந்த சாரீ கலருக்கும் இந்த உள்ளுக்குள்ளே இருக்க கலருக்கும் இதுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ அதனால் இந்த டிசைன் வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் இந்த சாரீக்கு போட்டுக்குவேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நான் மூணாவதாக டிசைன் பண்ண ப்ளவுஸ் காமிக்கிறேன். இதுதான் வந்து நான் மூணாவதாக டிசைன் பண்ண ப்ளவுசஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து ஜரி த்ரெட் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ரெண்டு லைன் ஜரி த்ரெட். நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி உள்ள பைப்பிங் த்ரெட்டை வந்து ஒட்டிட்டு மேலே வந்து அல்டர்னேட்டிவாக வந்து ரெண்டு கலர், ஒன்று வயலட் அண்ட் ஆரஞ்சு, வயலட் அண்ட் ஆரஞ்சுனா அல்டர்னேட்டிவாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து பீட் ஸ்டெயின் பீட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு மிரர் வச்சுட்டு அல்டர்னேட்டிவாக வயலட் ஆரஞ்சு வயலட் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட்ஸு, அதை சுற்றி ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு. அடுத்தது வந்து இந்த ரெண்டு மிரருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு, அதாவது கோல்டன் கலரில் திலகம் ஷேப்பில் ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றியும் வந்து செயின் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மிரருக்கு மேலே வந்து ஒரு மூணு பீட், நல்லா கொஞ்சம் பெரிய பீட் வச்சுட்டு அதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஃபுல் பேக் நெக். நடுவில் அந்த உள்ள கொஞ்சம் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வாட்டர் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க, பாணி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நான் யூஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணேன். அதே மாதிரி இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வி ஷேப்பில் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருப்பேன். இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வி ஷேப்பில் வர மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு, வந்து வி ஷேப்பில் வர மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு சேம் நெக்லைனில் என்ன ஃபாலோ பண்ணணும் அதே தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து சின்ன சின்ன கிளாஸ் பீட்ஸை வந்து நான் இதில் புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நெக் வந்து இந்த கையில் வந்து
இந்த இடத்துல வந்து சும்மா ஃப்ரீயா காலியா இருந்ததுனால நான் இதுல வந்து இதை ஃபில் பண்றதுக்காக சின்ன சின்ன கிளாஸ் பீட்ஸ் வந்து நான் இதுல ஃபில் பண்ணிருக்கேன். இவ்வளவுதான் இந்த டிசைன். இதுக்கான சாரியும் நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். இதுதான் அந்த சாரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்கும், ஒன்லி பிளைனா இருக்கும். சோ அதனால நான் இதுல வந்து மிரர் ஒர்க் சூஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து ஒரு சைட் பார்டர் வந்து கிரீன் கலர்லயும் ஒரு சைட் பார்டர் வந்து வயலட் கலர்லயும் இருக்கும். இது வந்து ரொம்ப லைட் கிரீனு. நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக டார்க் கிரீன்ல பிளவுஸ் மெட்டீரியல் எடுத்து இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். இதுதான் இதுக்கான பிளவுஸ் அண்ட் இதோட சாரி. இது வந்து எல்லாருமே பார்த்து ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே நான் என்கரேஜ் பண்ணாங்க. அதனால நான் வந்து இதை நான் உங்களுக்கு காமிச்சா நீங்களும் இன்னும் வந்து கண்டிப்பா வீட்டுல இருந்து கத்துக்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதுக்காக தான் வந்து நான் இந்த பிளவுசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வந்து தைரியமா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நீங்க வந்து பிகினர்ஸ் வந்து கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலையும் இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ வந்து அதுக்காக தான் நான் இந்த பிளவுஸ் எனக்காக நான் ஸ்டிச் பண்ண பிளவுசஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். கண்டிப்பாக வீட்டில இருந்து ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு இந்த மாதிரி பிளவுஸ்லாம் உங்களாலையும் டிசைன் பண்ண முடியும். ஸோ அதனால கற்றுக்க ஆரம்பிங்க, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கற்றுக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிளவுசஸ் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்டிச் பண்ண பிளவுசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து என்னோட பிளாக் லிங்க்ல வந்து என்னோட பிளாகர்ல நான் போடுறேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க வந்து அதுல வந்து இந்த பிளவுஸ் பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க நல்லா டீப்பா என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னு நீங்க பாக்கலாம். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸா பாருங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் எனக்காக டிசைன் பண்ண சில சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். சேம் இந்த மாதிரி சாரீஸ்க்காக தான் நான் அதுவும் டிசைன் பண்ணேன். ஸோ வந்து நான் அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.